தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவர் போல் நடித்து நோயாளிகளிடம் நகைகளை கொள்ளையடித்த நபரை கோவை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை, சென்னை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள முக்கிய மருத்துவமனைகளில் மருத்துவர் போல் நடித்து 127 சவரம் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். அந்த நபரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். அந்த நபர் விமானம் மூலம் ஒவ்வொரு பகுதிகளுக்காக சென்று வருவதாக வந்த தகவலை அடுத்து விமான நிலையங்கள் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் சம்பந்தப்பட்ட நபர் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் அர்ஜுன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து நாசிக் சென்ற கோவை தனிப்படை போலீசார் ராஜேஷ் அர்ஜுனை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 120 சவரம் தங்க நகைகளையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த நபரை விமானம் மூலம் கோவை அழைத்து வந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். டாக்டர் போல் நடித்து பெரிய மருத்துவமனைகளில் பெண் நோயாளிகளிடமிருந்து நகைகளை பறித்து சென்ற பரஸ்கலே ராஜேஷ் என்ற ஒரு குற்றவாளியை தீவிர புலன் விசாரணை செய்து மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாநகரத்தில் கைது செய்துள்ளோம். அவர் தமிழ்நாட்டில் இதுவரை 11 மருத்துவமனைகளில் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார். அவரிடமிருந்து 120 பவுன் தங்க நகை திருடிச் சென்ற தங்க நகை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எங்கெல்லாம் ஃப்ளைட் போதோ அந்த மாதிரியான இடங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அங்கே போவாங்க. சென்னையிலையும் இவர் இதே மாதிரி பண்ணியிருக்காரு. கோவை, மதுரை, திருச்சி, தூத்துக்குடி ஆகிய நகரங்களிலும் இவர் செஞ்சிருக்காரு. இந்த குற்றத்தை செஞ்ச உடனே திரும்பி ஃப்ளைட் பிடிச்சி சென்னை போய் அன்னைக்கே மும்பை போயிடுவார்.